ஹை மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல நிறைய வித்தியாச வித்தியாசமான படங்களை போட்டு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஏற்பட்ட ஒரு குழப்பத்தினால இந்த ஊர்ல இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே எப்படியாவது நம்ம பசங்களை கொலை பண்ணிடணும் அப்படின்னு வெறி கொண்டு அலையறாங்க. அதுலயும் ஒரு சிலர் கொடூரமா அவங்க பசங்களை கொலையும் பண்ணிடுறாங்க. அப்படிதான் இங்க ஒரு அக்கா தம்பி ரெண்டு பேரையும் எப்படியாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பயங்கர வெறி கொண்டு துரத்திட்டு வர, இவங்க கிட்ட மாட்டாம எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு பாவம் இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பெத்த பிள்ளைங்களையே கொல்ற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி பேரண்ட்ஸ் எல்லாருமே வெறி கொண்டு அலையறாங்க அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா சொல்ற ஒரு படம் தான் மாம் அண்ட் டாட். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு அம்மா வந்து அவங்களோட குட்டி பையனை கார்ல எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல காரை நிறுத்தி அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சவுண்ட கொஞ்சம் அதிகமா வச்சு பாட்டை பிளே பண்ணி விடுறாங்க. இப்ப இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கார் வந்து ஒரு ரயில்வே டிராக்கு நடுவுல நின்னுகிட்டு இருக்குது. இப்படி பையனை கார்ல உட்கார வச்சுட்டு இந்த லேடி மட்டும் இறங்கி நடந்து போக கொஞ்ச நேரத்துல அங்க வந்த ஒரு ட்ரெயின் வந்து இந்த காரை அடிச்சு தூக்கிடுது. எதுக்காக இந்த அம்மா இப்படி தன்னோட சொந்த பையனே கொலை பண்ணணும், அப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் பயங்கர குழப்பத்தோட இருக்க, அப்படி அந்த சீனை கட் பண்ணி டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோ போன்ல பாய் ஃப்ரெண்ட் கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கல, இந்த பொண்ணு பேரு கார்லி, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கார்லி வந்து ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல அவன் கூட ஜாலியா போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது டோரை கூட தட்டாம குடுகுடுன்னு ஒரு குட்டி பையன் உள்ள ஓடி வரான். பாத்தீங்களா, இவன் வேற யாரும் இல்ல, நம்ம கார்லியோட தம்பி தான். இவனோட வேலையை எப்ப பார்த்தாலும் அக்காவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், அதனாலே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை வரும். கார்லியோட ஃபேமிலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவளுக்கு அப்பா அம்மா தம்பி அப்படின்னு ஒரு அழகான ஃபேமிலி இருக்குது. காலையில எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க டிவில அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போன குழந்தைய பத்தி நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது அந்த அப்பா பார்த்துட்டு, டேய் மவனா நியூஸ பத்தியா, நீ ஒழுங்கா உன் அம்மா சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கோ, இல்லைன்னா உங்க அம்மாவும் இந்த மாதிரி பண்ணிரும் அப்படின்னு சும்மா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, இது ஒன்னும் காமெடியான விஷயம் எல்லாம் கிடையாது, முதல்ல பையன்கிட்ட அந்த மாதிரி பேசுறதை நிறுத்துங்க அப்படின்னு இவரோட ஒய்ஃப் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆக்சுவலா நம்ம கார்லியோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இவளோட பாய் ஃப்ரெண்டை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, அதுலயும் இந்த அப்பாவுக்கு அவன் பேரை சொன்னாலே பயங்கரமா காண்டாகும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு அவன் கூட வெளியே போறதா சொல்ல, என்னது அவன் கூட வெளியே போக போறியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உன்னை பாக்குறதுக்கு இன்னைக்கு நைட்டு தாத்தா பாட்டி வரதா சொல்லி இருக்கிறாங்க, சோ நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொன்னது இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. சரி நானே இவளை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது இவ போனை எடுத்து எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்கை நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி மெசேஜ் பண்ணி, என்னடி பணத்தை ரெடி பண்ணிட்டு அப்படின்னு கேட்க, கார்லி வந்து அவளோட அம்மாக்கே தெரியாம அவங்க பர்ஸ்ல இருந்து பணத்தை ஆட்டே போட்டுருப்பா போல, சோ பணத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மெசேஜை தட்டி விடுறா. இப்படி சொல்ற பேச்சை கேட்காம எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டு இருக்காள் அப்படின்னு இவங்களுக்கு பொண்ணு மேல கோவமா இருந்தாலும் இவங்களை பொறுத்தவரை பசங்க ரெண்டு பேரும் தான் இவங்களோட உலகமே. இந்த பக்கம் அப்பா வேலைக்கு கிளம்பும் போது பையன் கூட ஜாலியா விளையாடி முடிச்சுட்டு இவங்க வீட்டுல வீட்டு வேலை பாக்குற அம்மாவும் அவங்களோட பொண்ணு அங்கதான் இருக்காங்க, அவங்க கிட்ட பையனை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு இவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஸ்கூலை காட்டினா, அங்க எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது போல ஒழுங்கா உட்காந்து எக்ஸாமை எழுதாம நம்ம கார்லயும் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரயிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு உட்காந்து ஜாலியா போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இதை அங்க இருக்கிற டீச்சர் பார்த்துட்டு ரெண்டு பேர் கிட்ட வந்து போனை பிடிங்கி வச்சுக்கிறாரு. அப்படி இந்த பக்கம் வீட்டை காட்டினா தம்பிக்காரன் ஜாலியா டாய்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற டிவில அந்த கேபிள் கட்டான ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா வரும்ல, அந்த மாதிரி வந்து புஷ் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டதுமே என்னன்னு தெரியல இந்த வீட்டு வேலை பாக்குற அம்மா வந்து திடீர்னு அவங்களோட பொண்ணை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் குட்டி பையன் டாய்ஸ் வச்சு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு நாள் இவன் வீட்டுக்கு வெளியே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க தூரமா ஒரு அடிபட்டு கிடக்கிற பூனை குட்டிய காக்காலாம் கொத்திக்கிட்டு இருக்கதை பார்த்ததுமே இவன் குடுகுடுன்னு ஓடி போய் காக்காவெல்லாம் விரட்டி விட்டு எப்படியாவது இந்த பூனை குட்டியை சேஃபான ஒரு இடத்துல வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு இவனோட அப்பாவுக்கு தெரியாம அவரோட காருக்குள்ள கொண்டு போய் வச்சிடறான். பட் பாவம் கொஞ்ச நேரத்துல அந்த பூனை குட்டி செத்துருச்சு போல, இதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு இவனோட அப்பா வந்துடுறாரு. இவன் காருக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அவர் வந்து பார்த்தா, உள்ள ஒரு பாக்ஸ்குள்ள இறந்து போன நிலைமையில ஒரு பூனை குட்டி இருக்கிறத பார்த்ததுமே என் காஸ்ட்லியான கார் அப்படி நார் அடிச்சுட்டானே அப்படின்னு பயங்கர கோபமா துரத்திக்கிட்டு வர, அப்படியே பிளாஷ்பேக்கை கட் பண்ணி இப்ப பிரசண்டை காட்டினா இங்க இந்த வேலைக்காரியோட பொண்ணு சத்தம் போட்டு அலற மாதிரி சவுண்டு கேட்க அப்படி இந்த சீனு கட் ஆகுது. இந்த பக்கம் அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டு அங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்க இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருப்பா போல ரெண்டு பேர் உட்கார்ந்து அவங்க அவங்களோட சொந்த கதை சோக கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட தங்கச்சிக்கு இன்னைக்கு தான் டெலிவரி போல, எப்படியாவது அவளுக்கு நல்லபடியா டெலிவரி ஆனா சந்தோஷம் அப்படின்னு பேசிட்டு, சரி சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணலாம் அப்படின்னு பர்ஸ் எடுத்து பார்த்தா பர்ஸ்ல இருந்த பணத்தை காணும். அதான் ஆல்ரெடி கார்லி ஆட்டே போட்டு வச்சிருக்காளே, பாவம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே இல்லை. அதே சமயம் இந்த பக்கம் ஸ்கூல்ல டீச்சர் வந்து ஆர்வமா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற போனுக்கு கால் வந்துகிட்டே இருக்குது. எல்லாம் அங்க இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் தான் கால் பண்றாங்க போல, அவங்க ஒவ்வொருத்தரா கால் பண்ணி எங்க பசங்களை உடனே வீட்டுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ல, என்ன திடீர்னு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு புரியாம இவரும் பசங்களை ஒவ்வொருத்தரையும் ஆபீஸ் ரூம்க்கு அனுப்பி விடுறாரு.
பாரு. இப்படி ஒரு போன்ல பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு சைரன் வச்ச வண்டியில நிறைய போலீஸ் வரதை பார்த்ததுமே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியாம எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கார்லியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு இன்னைக்கு எக்ஸாம் போல, அவன் உட்காந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது இவன் கூட அங்க எக்ஸாம் எழுதுற மத்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே டோருக்கு வெளியே நின்று ஒரு மாதிரி வினோதமா உள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம கார்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, இவன் அம்மாவோட பர்ஸ்ல இருந்து பணத்தை ஆட்டை போட்டுட்டு வந்திருப்பாள், அது ஏதோ போத மருந்து வாங்குறதுக்கு தான் போல, காசை கொடுத்ததை வாங்கி இவளும் இவளோட ஃப்ரெண்டு ரயிலையும் பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த போத மருந்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்காரி ரயில் யார் அப்படின்னு பார்த்தா, இங்க நம்ம அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடியோட பொண்ணு தான் இவா. இவங்களோட அம்மா ரெண்டு பேரும் எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இவங்க பாத்ரூம்ல நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேட்டதுமே பசங்க எல்லாருமே பதறி அடிச்சு ஸ்கூலை விட்டே வெளியே ஓடிக்கிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு தெரியாம இவங்களுமே கூட ஓடுறாங்க. இந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்ட் வெறும் 20 நிமிஷத்துல எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்தா வாசல்ல பேரண்ட்ஸ் நிறைய பேர் நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே டோரை திறந்துக்கிட்டு குடு குடு குடுன்னு உள்ள ஓடுறாங்க. அதே சமயம் இங்க ஸ்கூல்ல பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேட்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டி போலீஸ் எல்லாருமே தடுக்க பாக்குறாங்க, பட் இவங்க அடங்குற மாதிரியே தெரியல. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பையன் மட்டும் நான் என் அம்மா கிட்ட போகணும் அப்படின்னு இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த கேட்டு மேல ஏறி போனதுமே தான் பெத்த பையன் அப்படின்னு கூட பாக்காம அந்த பையனோட அம்மா கையில இருந்த கார் கீய வச்சு அவனை கொடூரமா குத்தி கொண்டுறா. இதை பார்த்ததுமே பதறி அடிச்சு பசங்க எல்லாரும் அங்கிருந்து குடு குடு குடுன்னு ஓட, பின்னாடி அந்த பேரண்ட்ஸ் எல்லாருமே கேட்டை தாண்டி பயங்கர வெறியோட துரத்திட்டு வந்து பசங்க எல்லாருமே கொடூரமா அடிச்சு சாவடிக்கிறாங்க. இதை நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவங்க பசங்களை தான் கொலை பண்றாங்களே தவிர மத்த பசங்களை எதுவுமே பண்ணல. இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சாக அந்த இடமே ரத்த கலரியா மாறிடுது. இதை பார்த்ததுமே பயந்து போய் கார்லயும் அவனோட ஃப்ரெண்டு ரயிலையும் ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, அங்க வந்த பேரண்ட்ஸ்ல ஒருத்தர் கூட இவங்களை சீண்டவே இல்லை. இதை நம்ம கார்லயும் நோட் பண்ணிடுறா. இந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்டு எக்ஸாம்ல எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனோட அப்பா வந்து செம போதையில இருக்காரு போல, குடிச்சிட்டு பாட்டிலாம் அப்படியே போட்டுருக்கிறத பார்த்துட்டு இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வெளியே குப்பை தொட்டியில போடுறான். அப்படி இவன் குப்பையை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சுத்தி நிறைய பசங்க கத்துறது மாதிரி சவுண்டு கேட்டதும் ஏதோ அவங்க வீட்டுல பிரச்சனை போல, நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேஷுவலா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இங்க இருக்கிற டிவில மறுபடி புஷ் அப்படின்னு சவுண்டு வந்ததுமே இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பொசுக்குன்னு இவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அப்பா எதுக்கு நடிக்கிறீங்க, நான் தான் உங்க பையன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான், பட் அவர் அதை கேட்கற மாதிரியே இல்ல. வெறி தலைக்கேறி அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டில உடச்சு எடுத்துக்கிட்டு பையனை குத்தி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு கிட்ட வர ரெண்டு பேருக்கு நடந்த சண்டையில இவர் கீழே விழும்போது அந்த பாட்டில் வந்து இவரோட கழுத்திலே குத்தி பாவம் ஸ்பாட்லயே துடி துடிக்க இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் அம்மாக்கு இப்ப பாக்குற வேலையில சேலரி போதாததுனால கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இப்ப மறுபடியும் அந்த கம்பெனிக்கே போயிட்டு வேலை எதுவும் இருக்கா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த கம்பெனியோட ஓனர் இவளை பார்த்து, நீ என்ன விளையாடுறியா, நம்ம கடைசியா மீட் பண்ணி 15 வருஷம் ஆயிருச்சு, அது மட்டும் இல்லாம உனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, உனக்கு ஏத்த மாதிரி இங்க எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. வேலை கிடைக்காத கோபத்துல காருக்குள்ள உட்காந்து ஓன்னு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கும்போது இவளோட தங்கச்சி கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு கால் வருது, இன்னைக்குதான் அவங்களுக்கு டெலிவரி, சோ பெயின் வந்துருச்சு போல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிவா அப்படின்னு சொன்னது இவங்களுமே அவசர அவசரமாக கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்லயும் அவளோட ஃப்ரெண்டும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்த ஒரு கார் ஆட்டையை போட்டு அதுல ஏறி சேஃபா அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே டிவியில நியூஸ் வச்சு பார்த்தாதான் தெரியுது, இங்க மட்டும் இல்ல நாடு ஃபுல்லாவே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவங்க பசங்களை கொடூரமா கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து கார்லி ரொம்ப பயந்து போயிருக்க, இங்க அந்த ஃப்ரெண்டு காரி எதை பத்தியும் பெருசா கண்டுக்காம மேல ரூமுக்கு போய் பார்த்தா அங்க அவளோட அம்மா வந்து கையில அவளோட போட்டோ வச்சு அழுதுகிட்டு இருக்கா. இங்க கார்லி டிவி பாத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ரெண்டு கத்துறது மாதிரி சவுண்டு கேட்டதுமே பதறி அடிச்சு மேல ரூமுக்கு வந்து பார்த்தா இங்க அந்த அம்மா வந்து அவங்களோட பொண்ணை கழுத்து நெரிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நியூஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இங்க சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வருது. ஒரு வழியா தங்கச்சியை கூட்டிக்கிட்டு பிரசவம் நடக்கிற ரூமுக்குள்ள போக இவளுக்கு குழந்தை பிறக்க போற ஹாப்பியான விஷயத்த வீடியோ எடுத்து ஆகணும் அப்படின்னு இந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து கையில ஒரு கேமராவை எடுத்து சுத்தி சுத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். பயங்கர போராட்டத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைய அந்த தங்கச்சிக்காரி ஆசாசியா கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருக்கிற மானிட்டர் ஸ்கிரீன் பிளாக் ஆகி புஷ்னு சவுண்ட் கேட்டதுமே குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருந்தவா டக்குன்னு அந்த குழந்தைய நெரிச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ண இதை பார்த்துட்டு ஒரு வழியா அவங்க அந்த குழந்தைய காப்பாத்தி தனியா தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவளும் விடுற மாதிரியே தெரியல, எப்படியாவது குழந்தைய கொண்டுறணும் அப்படின்னு பயங்கர வெறி கொண்டு துரத்திட்டு வர அங்க இருந்த டாக்டர் நர்ஸ் அப்படின்னு எல்லாருமே இவளை தடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்ட் அவங்க அம்மா கழுத்து நெரிச்சு கொண்டதை பார்த்துட்டு கார்லி பதறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது நல்ல வேலை அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டதை பத்தி புருஷங்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா போனை வேணும்னு அட்டன் பண்ணாம அவன் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இங்க டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வழியா அந்த தங்கச்சி காரிக்கு மயக்க ஊசி போட்டு தூங்க வச்சுட்டு குழந்தைய சேஃபா வைக்கணும்ல, அதனால இவங்க கிட்ட பேசி குழந்தைய வாங்கிட்டு போயிட்டு சேஃபா ஒரு ரூம்குள்ள வச்சிடறாங்க. இந்த குழந்தை மட்டும் இங்க இல்ல, இது கூடவே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பிறந்த எல்லா குழந்தையுமே இங்க சேஃபா தான் இருக்குது. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குழந்தைங்களாம் எப்போ நம்ம கையில கிடைக்கும், அதுங்களை நம்ம எப்போ கொல்ல போறோம் அப்படின்னு இவங்களோட அப்பாக்கள் எல்லாருமே பயங்கர வெறியோட வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கார்லியோட தம்பி வந்து இங்க வீட்டுல தானே இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாத்தி ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு இவளோட பாய்
ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி இந்த வேலைக்கார அம்மா மாப்பு போட்டு கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவ ஒரு மாதிரி பயந்துகிட்டே, அம்மா என் தம்பி எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டதும், ஓன் தம்பியா, அவன் ரூமுக்குள்ள தான் இருக்கான்னு நினைக்கிறேன், ஏன்னு தெரியல ரொம்ப நேரமாவே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறான் அப்படின்னு பேசிக்கிட்டே மாப்பு எடுத்து புளியும் போதுதான் தெரியுது இந்த லேடி வந்து அவளோட பொண்ணையே அடிச்சு கொண்டிருப்பா போல அந்த ரத்தக்கரையை தான் தொடச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் கார்லி பதறி போய் மேல ரூமுக்கு வந்து பார்த்தா இவளோட தம்பிக்கு எதுவுமே ஆகல, பாவம் அவன் பதறி போய் அங்க கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த வேலைக்காரமா கிளம்பி வெளியே போனதுமே அப்பா அம்மா வரதுக்குள்ள எப்படியாவது தம்பியை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க நேரத்துக்கு சீக்கிரமாவே வேலை முடிஞ்சு கார்லியோட அப்பா அங்க வந்துடுறாரு. இவருக்கு சும்மாவே இந்த பாய் ஃப்ரெண்டோட பேரை கேட்டாலே ஆகாது. இதுல இவன் வீட்டுக்குள்ள வந்ததை பார்த்ததும் என்ன தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே நீ வந்திருப்ப, நான் அடிச்சு துரத்துறதுக்குள்ள நீயாவே ஒழுங்கா போயிரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பழையபடி டிவியில புள்ளி புள்ளியா வந்து புஷ்ன்னு சவுண்டை கேட்டதுமே இவருக்குள்ள ஒரு பயங்கரமான வெறி வர ஆரம்பிக்குது. இந்த குட்டி பையன் அப்பாவை பார்த்ததுமே அப்பா அப்படின்னு பாசமா கிட்ட போக இவரு தான் இப்ப சுய நினைவிலே இல்லையே, சோ பயங்கர வெறியோட பசங்களை கொள்றதுக்கு பாஞ்சு வர்றாரு. இதை பார்த்ததுமே இந்த பாய் ஃப்ரெண்டு தான் குறுக்க வந்து அவரை தடுக்க ட்ரை பண்றான். பட் அவர் இவனோட தலையை பிடிச்ச டேபிள்ல ஒரே அடி, பாவம் அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே வளர்ந்துடுறான். இப்படி இந்த பாய் ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டுட்டு பசங்களை கொள்றதுக்கு துரத்திக்கிட்டு வர ரெண்டு பேரும் தளத்தறிக்க ஓடி அங்க பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க பேஸ்மெண்ட்ல ஒரு டேபிளை யாராவது அடிச்சு உடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில டேபிள் நொறுங்கி போய் கிடக்கிறத பார்த்துட்டு என்னது யார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த அப்பாக்கு பில்லியர்ட்ஸ் கேம் விளையாடுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போல, அதனால ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பலகையெல்லாம் வாங்கிட்டு வந்து இவரே கைப்பட அந்த டேபிள ரெடி பண்ணிருக்கிறாரு. ரெடி பண்ண அந்த சந்தோஷத்துல அவர் ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவரோட வைஃப் வராங்க. இவங்க அந்த டேபிள பார்த்ததும் நாமளே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச இவருக்கு சுருன்னு கோவம் தலைக்கேறியது. ஏண்டி நான் இத்தனை வருஷமா உங்களுக்காக தானே சம்பாதிச்சு கூட்டிட்டு வரேன், எனக்காக ஏதாவது நான் பண்ணிக்கிட்டேனா, சரி நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இந்த பில்லியர்ட்ஸ் டேபிள ரெடி பண்ண அது கூட உனக்கு பொறுக்காதுல, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டே அப்படின்னு கோவத்துல ஒரு சுத்தியலை எடுத்து அந்த டேபிளே அடிச்சு உடச்சிடுறாரு. அதுதான் இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல கிடக்குது. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. இங்க நம்ம அம்மா வந்து கார்ல வேக வேகமா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்க ரோடு ஓரமா குழந்தைய தள்ளிக்கிட்டு போன ஒரு லேடி திடீர்னு குழந்தைய கொள்றதுக்காக அந்த வண்டியை நடு ரோட்டுக்கு தள்ளிவிட கொஞ்சம் விட்டுருந்தா கூட இவங்க அந்த குழந்தை மேலே காரை விட்டு ஏத்திருப்பாங்க. நல்ல வேலை சரியா கவனிச்சதுனால ஒரு வழியா காரை திருப்பி அந்த குழந்தை மேலே ஏத்தாம போயிடுறா. பசங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற பதட்டத்துல இவ வேக வேகமா காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது திடீர்னு அந்த கார் ரேடியோல புஷ்னு இறையிற மாதிரி சவுண்ட் வந்ததுமே இதை கேட்டதும் இவளுக்குமே பசங்களை கொல்லணும் அப்படிங்கிற கொலை வெறி வந்துருது. இந்த வெறியோட பசங்களை கொல்றதுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க அந்த அப்பா இருக்காருல, இவர் பசங்களை துரத்திட்டு ஓடும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பார் போல தலையில அடிபட்டு மயக்கத்துல கிடக்குறாரு. அவரை மயக்கத்துல இருந்து எழுப்பி விட்டுட்டு பசங்களை எங்க அப்படின்னு கேட்டா அவங்க பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சிருக்கிற விஷயத்தை இவரும் சொல்லிடுறாரு. இவங்களை கொல்றதுக்கு முதல்ல பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும்ல, சோ இவங்க ரொம்பவே விவரமா அந்த பேஸ்மெண்ட் டோர் கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. பசங்களா நீங்க ரெண்டு பேரும் சேஃபா தானே இருக்கீங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அம்மா நான் உங்க கூட இருக்கேன், தயவு செஞ்சு கதவை திறந்து வெளியே வாங்க, நாம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசினதும் இந்த குட்டி பையன் அம்மா பேசுறதை நம்பி வெளியே போகலாம் அப்படின்னு பாக்குறான். பட் கார்லி வந்து ரொம்பவே விவரமான பொண்ணு போல, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இப்ப நீங்க எது சொன்னாலும் நாங்க வெளியே வரவே மாட்டோம், பிளீஸ் தயவு செஞ்சு நீங்களும் அப்பாவும் இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்பா ரொம்பவே கோவமாக வந்து இப்ப மட்டும் நீங்க கதவை திறக்கல அப்படின்னா உங்க ரெண்டு பேரையும் கொடூரம் அடிச்சு கொண்டுரும் அப்படின்னு கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல, கதவை எப்படியாவது உடச்சே ஆகணும் அப்படின்னு கையில டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் கதவை உடைக்க ட்ரை பண்ண இந்த பக்கம் அப்பா கிட்ட ஒரு கன் இருக்கும் போல அதை வச்சு சுட்டு கொண்டுரலாம் அப்படின்னு ரூமுக்கு போயிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருந்த கண்ணை காணும். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சேஃப்டிக்கு இந்த குட்டி பையனை எடுத்து வச்சிருப்பான் போல. இங்க இவங்க டோரை உடைக்க பார்க்கும் போது இவன் கண்ணை எடுத்து டோரை பார்த்து சுட்டதும் அந்த புல்லட் வந்து இவங்க அம்மாவோட கையிலே பாஞ்சிருது. கன் சவுண்ட் கேட்டதுமே இவர் பதறி அடிச்சு ஓடி வந்து பார்த்தா இங்க இவரோட ஒய்ஃப் வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தது இவர் பதறி போய் அவங்களோட காயத்துக்கு கட்டுப்பட்டு விடுறாரு. பசங்க கையில கன் இருக்கிறதுனால மறுபடியும் டோர் கிட்ட போக முடியாது, சோ அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடிய கேஸ் லைன்ல ஒரு டியூபை போட்டு அதை வெளியே கொண்டு போய் நேரம் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வென்டிலேஷன் இருக்கிறதுக்காக ஒரு ஜன்னல் வச்சிருப்பாங்கல்ல அது வழியா பேஸ்மெண்ட்டுக்குள்ள கேஸ் போகிறது மாதிரி செட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் உள்ள போனா மூச்சு திணறி கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் வெளியே வருவாங்க அப்படிங்கிற பிளான்ல தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க. கேஸ் எந்த ஓட்ட வழியாவும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு எல்லா ஓட்டையும் மூடி கேஸை திறந்து விட கொஞ்ச நேரத்திலேயே பசங்க ரெண்டு பேரும் சரியா மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை கொள்றதுக்கு நம்ம அப்பா அம்மா பார்த்த வேலை தான் இது, இங்க இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் என்ன பண்றான்னா தாய் 8 அடி பஞ்சா குட்டி 16 அடி பையன் அப்படிங்கிற மாதிரி உள்ளேயே சேஃபா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஏசி வெண்ட் மாதிரியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு தீப்பெட்டியை எடுத்து டோர்ல தீக்குச்சி தனியா அந்த பட்ட தனியா ஒட்டி ஒரு செட்டப் பண்ணி வச்சிடறா. இது எதுக்காகனா சப்போஸ் வெளியே இருந்து யாராவது டோரை ஓபன் பண்ணனா இதுல ஒட்டி இருக்கிற குச்சி பட்டையில உரசி தீ பத்திக்கும்ல அதுக்காக தான். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த வெண்ட்டுக்குள்ள போய் சேஃபா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவங்களோட இருமல் சவுண்ட கேட்டதுமே இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கதவை திறந்ததும் அங்க ரூம் ஃபுல்லா கேஸ் பரவி இருக்கிறதுனால தீக்குச்சி பட்டையில உரசி அந்த இடமே வெடிச்சிருது. பெருசா எந்த பாதிப்பு இல்லாம அப்பா அம்மா ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சிடறாங்க போல. உடனே அந்த அம்மா கறி கையில ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டு இவங்களை கொன்னே ஆகணும் அப்படிங்கிற வெறியோட பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து தேடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் தம்பி ஒரு சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு கார்லி மட்டும் வெளியே இறங்கி
ஓடினதும் இது அம்மாவும் பார்த்துட்டு இவளை கொல்றதுக்காக பின்னாடியே துரத்துக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல கார்லயே மடக்கி பிடிச்சி அவளை போட்டு தள்ளுறதுக்கு போக இவ உடனே அம்மாவோட கையிலேயே கடிச்சு வச்சுட்டாங்க இருந்து ஓடிடுறா. இருந்தாலும் விடாம இவங்க பின்னாடியே துரத்துக்கிட்டு வர இங்க மயக்கத்துல இருந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து கண்ணு முடிச்சிட்டான் போல. அவன் குறுக்க வந்து இவங்க கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கான். கார்லியையும் அவளோட தம்பியையும் காப்பாத்தணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள நடந்த சண்டையில பாவம் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அநியாயமா செத்து போயிடுறான். இத பார்த்ததும் கார்லி ஷாக் ஆகி நின்றுகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை போதாதுன்னு கூட இவளோட அப்பாவும் சேர்ந்துகிட்டு ரெண்டு பேரும் கொலை வெறியில துரத்துக்கிட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேரையும் ஒரு மூலையில பிளாக் பண்ணி இவங்களை கொல்றதுக்காக கையை ஓங்கினதுமே அங்க டோர் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இந்நேரத்துல யாரு வந்திருக்கா அப்படின்னு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அது அந்த அப்பாவோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. அப்பா அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல இவர் டோரை ஓபன் பண்ணி போனா அந்த பாட்டி வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து இவன் கண்ணிலே அடிக்க இந்த தாத்தா கையில ஒரு கத்தியை எடுத்து இந்த அப்பாவை சதக் சதக்குன்னு குத்துறாரு. ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா இந்த புஷ் அப்படிங்கிற சவுண்ட் வந்ததுமே எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பசங்களை கொல்றாங்கல்ல அதே மாதிரிதான் அந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் அந்த சவுண்ட் கேட்டு இவங்களோட பையனான அந்த அப்பாவை கொல்றதுக்கு இங்க வந்திருக்காங்க. இப்படி தாத்தா அப்பாவை கொல்ல வரதை பார்த்ததுமே இந்த குட்டி பையன் முன்னாடி வந்து தாத்தா கிட்ட பிளீஸ் தாத்தா அப்பாவை எதுவுமே பண்ணாம விட்டுருங்களே அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவர் எதை பத்தியும் கண்டுக்காம மறுபடியும் தன்னோட பையனை கொல்லணும் அப்படின்னு வெறி கொண்டு துரத்திட்டு போறாரு. இவர் ஓடுறத பார்த்ததும் இவர் எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு இந்த தாத்தாவும் துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓட இப்படி மூணு பேர் அந்த வீட்டை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பாட்டிமாவும் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போக உடனே அந்த அம்மா கறிவங்களை தடுத்து பிளீஸ் அவர் உயிரோட விடுங்க அவர் உங்களோட பையன் அப்படின்னு எவ்வளவு தடுக்க பாக்குறா. ஆனா இந்த பாட்டிமா எதையுமே கேட்கிற நிலைமையில இல்ல. இந்த பக்கம் குட்டி பையன் பதறி அடிச்சு தப்பிக்கிறதுக்காக காருக்குள்ள ஏறி உட்கார்ந்ததுமே இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற வெறியில ஒரு கம்பியை எடுத்து கார் அடிச்சு உடைக்க போக இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு நாள் இந்த குட்டி பையன் ஒரு பூனை குட்டியை காப்பாத்தி அப்பாவோட காருக்குள்ள வச்சிருப்பாள் இவர் கூட பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அன்னைக்கு பையனை கோவப்பட்டு அடிக்காம இவனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து இந்த கார் வந்து இவருக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கார் வந்து இவரோட அப்பாவோட கார் போல இதை பார்த்ததுமே இவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அப்பா கிட்ட போயிட்டு இந்த காரை கேட்டா அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு எப்படியாவது அந்த காரை வாங்கணும் அப்படின்னு ஆசை அதனாலே நாலஞ்சு இடத்துல வேலை பார்த்து பணத்தை சேர்த்து சொந்த அப்பா கிட்டே காசை கொடுத்து இந்த காரை இவர் வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஆசாசியா வாங்கின கார்ல பையன் செத்து போன பூனைக்குட்டியை வச்சு நார் அடிச்சிட்டானே அப்படிங்கிற கோவம் தானே தவிர இவருக்கு பையன் மேல எந்த கோவமும் இல்ல. இப்ப அப்படி பிரசண்ட காட்டினா இப்படி ஆசாசியா பாத்துக்கிட்ட காரை கொஞ்சம் கூட எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாம பையன் காருக்குள்ள இருக்க அவனை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற வெறியில அந்த காரை அடிச்சு நாசம் பண்ணிடுறாரு. இப்படி காரை அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல தாத்தாவும் கையில கத்தியோட வந்து இவரோட காலிலே குத்தி கிளிக்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டையே நடக்குது. இந்த பக்கம் பாட்டிமா சொன்னதை கேட்காததுனால இவ எப்படியாவது புருஷனை காப்பாத்தணும் அப்படின்னு பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அந்த கிழவியோட கண்ணிலே அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு கம்பி எடுத்து இவங்க தலையில ஒரே அடி வாங்கின அடியில அந்த பாட்டிமா பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ரிவர்ஸ் எடுத்ததுமே அந்த போர்ஸ்ல தாத்தா பறந்து போய் இன்னொரு கார் மேலேயே மோதி ஸ்பாட் அவுட். இதை பார்த்ததுமே கார்லி பயத்தில் அலறி அடிச்சு ஓடும்போது இவளை துரத்துக்கிட்டே அவங்க பின்னாடியே ஓட அங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். இவன் இன்னும் சாகாம உயிரோட தான் இருக்கான் போல இவன் ஒரு வழியா அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அடிச்சு அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்ல ரெண்டு பேரையும் கட்டி போட்டுறான். மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதுமே இந்த அம்மா நம்ம கார்லியை பார்த்து எதுக்காக அம்மா இப்படி கட்டி போட்டுருக்க செல்லும் அம்மா ரொம்ப பாவம்ல பிளீஸ்மா அந்த கட்டை அவுத்து விடு அப்படின்னு ரொம்பவே பாசமா பேச இவங்க சும்மா தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் கார்லிக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த குட்டி பையன் பாவம் இவனுக்கு என்ன தெரியும் இவன் அப்பாவை பார்த்து அப்பா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா எதுக்காக இப்படி எங்களை கொலை பண்றதுக்கு துடிக்கிறீங்க அப்படின்னு பாவம் அழுதுகிட்டே கேட்க இவரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்பாவை மன்னிச்சிடுறா. எங்களுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா அது நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான். ஆனா சில நேரத்துல உங்களை அப்படியே அப்படின்னு கோபமா பேசிக்கிட்டு இருக்க அப்படி இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அப்படி இந்த படத்துல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா சில சமயத்துல சொல் பேச்சு கேட்காம பசங்க அடமுடிப்பாங்க பிடிவாதம் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து பொதுவா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே கோபம் வரும். சில பேர் கோபத்துல பசங்களை அடிச்சிருவாங்க சில பேர் அதை பொறுத்துக்கிட்டு போயிருவாங்க. ஆனா இதுவே பயங்கர எக்ஸ்ட்ரீமா போனா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல நமக்கு இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில அந்த கார்லியோட அப்பா அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத டைரக்டர் வந்து ஆடியன்ஸோட கற்பனைக்கு விட்டுட்டாரு. ஓகே கைஸ், அடுத்து இதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.